ஹே மக்களே, இந்த வார டெக்னீஷில் வந்து நான் உங்கள்கிட்ட 8 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ளையிங் டாக்ஸிலேருந்து ஆப்பிள் வந்து லைக் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்று நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் டாக்ஸிஸ் ஆல்ரெடி வந்து பல கம்பெனிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி இந்த நியூஸ் ஏன் ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இவங்க வந்து பெய்லி கிஃபோர்ட் அப்படின்ற கம்பெனிக்கிட்ட வந்து $35 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த கம்பெனி மேலே இருக்க எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெய்லி கிஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெஸ்லாவோட டாப் இன்வெஸ்டர். டெஸ்லாவை தொடர்ந்து வந்து இந்த கம்பெனி லில்லியம்ன்ற கம்பெனி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2025 வந்து இவங்க லைவுக்கு வந்துடுவோம். ஆல்ரெடி டெஸ்டிங் நிறைய முடிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக லைவ் வந்து 2025 வந்துடுவோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து மூவிஸில் பார்த்த இந்த ஃப்ளைங் டாக்ஸிஸ் அந்த ஃப்ளைங் கார்ஸ்லாம் வந்து நம்ம ரியல் டைமில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைம் ஏர், அதாவது அமேசான் வந்து ட்ரோன் டெலிவரி பண்ண போகிறாங்க, நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, டெஸ்டிங்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதில் என்ன விஷயம் இம்பார்ட்டன்னா பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், இன்னும் ஒரு 5 இயர்ஸ் லைக் அவர் மேபி இந்தியாவிலலாம் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸில் வந்து ட்ரோன் டெலிவரிஸ்லாம் லைவ் வர சான்சஸ் இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி ஜஸ்ட்டு 30 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த லைக் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து இந்த ட்ரோன் டெலிவரி ஒர்க் பண்ண டீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வெளியில் போய் நான் அமேசான் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாதான். அப்புறம் நிறைய ஐடி கார்ட்ஸ் வந்து அவங்க நிறைய வந்து லைக் இன்ஃபர்மேஷன் வெளில லீக் ஆகக்கூடாது, காம்படேட்டர்ஸ்க்கு லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இதே அமேசான் பற்றி நெக்ஸ்ட் நியூஸ், இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் டெலிவரி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருத்தர் வந்து ஸ்கின் லோஷன் வந்து 300 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ 300 ருபீஸ்க்கு ஸ்கின் லோஷன் ஆர்டர் பண்ணவருக்கு மாறி போய் போஸ் ஏர்பட்ஸ் ஒர்த்து வந்து 19K வந்து அவர் கொடுத்துருவாங்க. 19,000 ஒர்த்துல ஏர்பட்ஸ் மாறி போயிருக்கு. சம் கைண்ட் ஆஃப் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால வந்து திருப்பி வாங்கிக்க முடியாது, ஸோ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சம் லக்கி பர்சன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அலிபாபா பற்றி. ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எந்த கோர்ஸ் படித்தா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அதுதான் இந்த மெயின் நியூஸ் இங்கே வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலிபாபா வந்து கிளவுட் இன்டெலிஜென்ஸ், அதாவது கிளவுட் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அதுக்கு அதில் ரொம்ப கான்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 5,000 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிட் டைமில் கூட நம்ம நிறைய லே ஆஃப்ஸ்லாம் கேள்விப்படணும் பாருங்கள், 5,000 வேக்கன்சிஸ் வந்து 10 மந்த்ஸில் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ கிளவுடில் நிறையா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ ஒரு டொமைன் க்ரோ ஆனால் சுற்றி உள்ள க்ரோ டொமைன்ஸும் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அது மாதிரி அந்த நெட்ஒர்க்கிங் டொமைனாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், லைக் இப்போ சர்வருக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ்லாம் ரெடி பண்ணும் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்யூச்சர் நம்ம அதுக்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜோகோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோகோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் கூட வந்து லைக் 450 ஸ்கூல்ஸ் இன் மகாராஷ்டிரா கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்கூலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக போகிறாங்க. ஸோ லைக் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து லைவ் கிளாஸஸ் எடுக்கலாம், வீடியோ போஸ்ட் பண்ணலாம், லைக் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிக்காக ஒரு சூட் ரெடி பண்ணி அதை வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து இந்த டூலை ஃப்ரீயாக யூஸ் பண்ண கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ கிரேட் திங். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆனந்த் மகேந்திரா பற்றி. ஸோ அவரை பற்றி நம்ம மோஸ்ட்லி சோஷியல் நெட்ஒர்க்கில் பார்த்துருப்போம், ரொம்ப ஆக்டிவாக இருக்க பர்சன். அவர் வந்து மகேந்திராவோட ஒன் ஆஃப் த சேர் பர்சன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, $1 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடந்த 2 இயர்ஸாக வந்து ஒரு கம்பெனி தேடிட்டுருக்காரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவருக்கு ரைட் கம்பெனி கிடைக்கவே இல்லை, ஆனால் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனி என்ன கம்பெனி அது, அதுதான் அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னென்னா, அந்த கம்பெனி ஹாப்ரம் டெக்னாலஜின்னு இருக்குது, அதை பற்றி பாருங்கள் எடுத்து. அவங்க என்னென்னா, மெயினாக வந்து பிளாக் செயினில் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி பிளாக் செயின் பற்றியும் பார்த்துருக்கோம், அதோட ஸ்கோப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் பர்டிகுலராக பிளாக் செயின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 2 வருஷமாக தேடி பிடிச்சி. அதனால் அந்த கம்பெனி மேலே இருக்க லைக் ஆர்வமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓ, நீங்கள் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இதில் பண்ணலாம். ஸோ என்ன நம்ம பண்ணுறப்ப நம்ம எந்த ஐடியாஸ் நம்ம எப்படி வந்து ஷேப் பண்ணலான்றத மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணிடுறேன் இந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் போடுறாரு, அதாவது கொக்கோ கோலா தம்ஸ் அப்பையும் பேன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாரு. ஆனால் அந்த கேஸ் போட்டவருக்கே வந்து 5 லாக் ஃபைன் கொடுத்துட்டாங்க, நீ 5 லாக் ஃபைன் பே பண்ண அப்படின்ட்டு. ஸோ என்னடா இது கேஸ், அவர் நல்ல விஷயம் தானே, அவருக்கு ஏன் ஃபைன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில்னா, நீங்கள் வந்து ஏன் பர்டிகுலராக இந்த ரெண்டு பிராண்டை மட்டும் பேன் பண்ண சொல்கிறீங்க, மற்ற பிராண்டை ஏன் பேன் பண்ண சொல்ல. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டுக்காங்க, அவர் ப்ராப்பரான ரீசன் அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடியல, அதனால் வந்து 5 லாக்ஸ் ஃபைன் அவர் போட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரும், எதுக்கு இந்த நியூஸ்ன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைக் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பைக்காட் பண்ணோம்னா, நம்ம தான் எஃபெக்ட் போட்டு பைக்காட் பண்ணணும், அது யாரும் பேன் பண்ண முடியாது.
ஸோ நம்ம ஹெல்த்துக்காக கன்சிடர் பண்ணி நம்மளாலே தெரியும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டயபெட்டிஸ் அந்த நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ நம்ம ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், அது வந்து கேர் பண்ணிக்கணும், நீங்கள் தான் கேர் பண்ணி இந்த விஷயத்த வந்து பைக்காட் பண்ணணும். அது பேன் பண்ண முடியாத ஒரு விஷயம், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சைனீஸ் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த நியூஸ் இங்கே வச்சுருந்தோம். ஸோ லாஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஆப்பிள் கம்பெனி பற்றி தான். ஸோ ஆப்பிள் வந்து பிராண்ட் பண்ணி எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி யூஎஸில் வந்து ஃபஸ்ட் கம்பெனி நியூ டு கிராஸ் 1.5 trillion மார்க்கெட் வேல்யூ. ஸோ மில்லியன் இல்லை, பில்லியன் இல்லை, ட்ரில்லியன், 1.5 trillion வந்து அவங்க மார்க்கெட் வேல்யூ வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இது வேறு எந்த கம்பெனியும் பண்ணது கிடையாது. இவங்களை தொடர்ந்து வந்து அமேசான் வந்து ஒரு வாட்டி வந்து 1 trillion ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஏன் வந்து இந்த விஷயத்தை பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ஆகட்டும், லைக் வாட்ச் ஆகட்டும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சிம்பிளிசிட்டி அண்ட் டிசைன் வைஸும் சூப்பராக பண்ணுறனால தான் அவங்களால இந்த அளவுக்கு க்ரோ ஆக முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு பிடிக்கிற ப்ராடக்ட் எப்பவுமே பண்ணால் கண்டிப்பாக செம்மையான க்ரோத் இருக்கும். ஸோ இந்த வாரம் டெக் நியூஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா, வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டெக் நியூஸ் நினைக்கிறேன், அதில் நம்ம போட்டிருந்தோம். சுஷாந்த் சிங் வந்து அவர் வீட்டில் வந்து ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறாரு இந்த குவாரண்டைன் டைம். ஸோ எனக்கு ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிக்கும், நான் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், கேம் டெவலப்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டெக் நியூஸில் வந்து அதை ஒரு இதாக வச்சிருந்தோம் அந்த விஷயத்தை. ஏன்னா வந்து லைக் பாருங்கள், இவர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து லேர்ன் பண்ணுறாரு ப்ரோக்ராமிங், மற்ற எல்லாமே குக்கிங் பண்ணுறேன் அது பண்ணுறது போட்டிருக்கப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, பசங்களுக்கு இந்த டெக் நியூஸ் பார்க்குறவங்களுக்கு லைக் ஃப்ரெஷர் பசங்க லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நாங்கள் டெக் நியூஸில் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் சடனாக ஒரு சூசைட் பண்ணுறாருன்றப்போ அது ரொம்பவே வந்து அக்செப்ட் பண்ண முடியல. என்ன ஆச்சு அந்த மாதிரி ஒரு லைக் ரொம்ப ஒரு அவ்வளோ மோட்டிவேட்டடாக பர்சன், அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் பண்ணுற விஷயத்த மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி அதை நாங்கள் டெக் நியூஸாக வச்சோம் உள்ள. அப்படி இருக்கப்போ வந்து இந்த நியூஸை வந்து எங்களால் எடுத்துக்க முடியல. இந்த வாரம் டெக் நியூஸில் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தை வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் டெக் நியூஸில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.